ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் போனாஸ்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சண்டே டே ரொட்டீன் தான் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிக்கன் பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து தவா சிக்கன் பண்ணியிருந்தோம், ஒயிட் ரைஸு. சிக்கனுக்கு வந்து மிளகா கிளி சாம்பார் வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சாம்பார் வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, வந்து புதினா சட்னி இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். புதினா சட்னிக்கு வந்து எல்லாமே வந்து வதக்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு வந்து பாதாம் பால், வந்து சூடான பாலில் வந்து பாதாம் மிக்ஸ் ரெடிமேட் விற்கிது பார்த்திங்களா, அதை வாங்கி கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம 11 மணிக்கு நல்லா சில்லுன்னு கொடுக்கலாம். இது வந்து ஆச்சி பாதாம் மில்க் ஷேக்கு, அந்த ஃப்ளேவர் தான் நான் வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. எல்லோரும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்து, நம்ம வந்து ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே வந்து பெட்டு சொல்லியிருந்தேன். வேக் ஃபிட்னு ஒரு ஆப்பில் வந்து நாங்கள் வந்து 2 பெட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அதை வந்து இன்றைக்கி பிரித்தோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் பிரிச்சிட்ருக்கேன், பிரணீத் வந்து மேலே படுத்துட்டு ஒரே அமக்கலும். இது வந்து எங்கள் அப்பாவோட பெட்டுக்கு சிங்கிள் காட்டு. நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டபுள் காட்டுமே வந்து வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டி. நான் வந்து இதோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். இது வந்து நாங்கள் எங்களோட பெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கோம். நான் வந்து பெட்டு பில்லோ அதுக்கு மேலே போடுற அந்த இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்டே வாங்கிட்டேன். இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பிரணீத் வந்து போட்டு முடித்த பிறகு ஒரே குதிச்சு குதிச்சு விளையாடின்னு இருந்தான். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. வீட்டில் வந்து கீழே வந்து தர்பூசணி கட் பண்ணி கொடுத்தாரு அப்பா. எல்லாருக்கும் எல்லாம் தர்பூசணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை முடிச்சுட்டு மத்தியானம் லன்ச்சு செய்ய ஆரம்பிக்கணும். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. தர்பூசணி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லன்ச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். லன்ச்சுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தவா சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு போன்லெஸ் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். இதில் 1 ஸ்பூன் தயிர் கூட ஊற்றிக்கோங்க. நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ்லேயே வந்து உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். என்கிட்ட வந்து இன்றைக்கி லெமன் இல்லை, அதனால நான் வினிகர் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் வந்து நம்ம ஊற வச்சிடணும். நீங்கள் மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா ஊறட்டும்.
நம்ம அடுத்து வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு கிரேவிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன், தோரம் பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 1.5 கப்புக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இப்போ சாம்பாருக்குலாம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்காது. நான் எப்போவுமே வந்து பெருங்காயம் நிறைய ஆட் பண்ணிப்பேன். பூண்டு வந்து 1 பூண்டு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு 3-4 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் வந்து பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, 1 மராத்தி மொக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சதும் பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க கூட. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆன பிறகு கூடவே 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கழுவும்போது எப்பவுமே வந்து லாஸ்ட்டாக கழுவும்போது மஞ்சள் கொஞ்சம் லைட்டாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும். 1-5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கரெக்டாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் 1-5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். நம்ம வந்து குக்கரில் விசில் விட போகிறதுனால வந்து சிக்கனே வந்து தண்ணி விடும், அதனால் நம்ம கம்மியாக வந்து தண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம்,
கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி, இப்போ இன்னொரு பூண்டு வந்து இந்த மாதிரி நான் தோல் உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா குழையே வெந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்திருக்கேன், அதையுமே வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக வேணுனா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தவா சிக்கன் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை இல்லை, ஷாலோ ஃப்ரை தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சண்டே லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி, தவா சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட ரைஸு, அப்புறம் மிளகா கிளி சாம்பார். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சண்டே லன்ச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.